வாங்க, இது அமெரிக்கால கிறிஸ்மஸ் கொண்டாட்ட காலம், குளிர்காலம், விடுமுறை காலம் இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த பண்டிகை கொண்டாட்ட காலத்தில் அமெரிக்கர்கள் எப்படி அவங்களோட வீடுகளை வண்ணமயமான மின் விளக்குகளால் அழகாக ஜோடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் நேரில் போய் பார்த்துட்ருக்கோம். நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்கிறீங்க, வாங்க. நம்ம பார்த்துட்ருக்கிறது அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலம். கலிஃபோர்னியாவில் இது லாஸ் ஏஞ்சலஸ் நகர புறநகர் பகுதி. இங்கே வீடுகளுக்கு முன்னாடி, அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி வண்ணமயமான மின் விளக்குகளால் ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம நடந்து போய் பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டில் பாருங்கள், அவங்க வீட்டுக்குள்ளே இருக்க மரத்தை விளக்க இந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ், எல்இடி லைட்ஸ் இருக்குது, அதை அப்படியே சுற்றி விட்டுருக்காங்க. அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் தாத்தா சொல்கிறோம்ல, அந்த பொம்மையை வச்சுருக்காங்க. அது பலூன் மாதிரி காத்தடைச்சி வச்சுருக்காங்க. அது இரவு வெளிச்சத்தில் ஜொலிக்கிற மாதிரியும் இருக்குது. நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற மரங்கள்லையே அந்த லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சுற்றி சுற்றி விட்டுருப்பாங்க. சில பேர் வீட்டுக்கு முன்னாடி இருக்க புல்வெளியில் அப்படியே பரப்பி விட்டுருப்பாங்க லைட்ஸை. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடி மேலே படர விட்டுருக்காங்க லைட்டை, அப்படி தோரணம் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இந்த கைத்தடி மாதிரி இருக்குது பாருங்கள், அது கேண்டி கேன்ஸை, அது கிறிஸ்மஸ் கால ஒரு ஒரு முக்கியமான அம்சம் சொல்லலாம். அது அழகாக க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. கிறிஸ்மஸ் மரங்கள், பல வகையான மரங்கள், அதை லைட்லேயே இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் கடையில் அப்படியே ரெடிமேடாக கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. இது பாருங்கள், ஒரு அழகான ரெயின்டீர், கலைமான். இதுக்கும் கிறிஸ்மஸ்க்கும் ரொம்ப சம்பந்தம். சாண்டா கிளாஸ் இந்த கலைமான் வண்டியில் தான் பயணம் செய்வாராம் கிறிஸ்மஸ் சமயத்தில் வட துருவத்திலிருந்து. அதனால் நிறைய வீடுகளில் இந்த ரெயின்டீரை வைப்பாங்க. இந்த வீட்டு முன்னாடியும் அழகாக வச்சுருக்காங்க. ரெண்டு ரெயின்டீர்ஸ் இருக்குது, ஒரு மூணு கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலைமான் சொல்கிறோம் இல்லையா, ரெயின்டீர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு குதூகலம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை எல்லாரோடவும் பகிர்ந்துக்கிற மாதிரி தான் இந்த மின் விளக்குகளால் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், எல்லார் வீட்டுக்கு முன்னாடி நடைபாதை இருக்குது, புல்வெளி இருக்குது. அந்த புல்வெளியில் தான் அவங்க அவங்க அந்த மின் விளக்குகளால் அலங்காரம் செஞ்சுருக்காங்க. நல்ல காத்தடிக்குது, அதனால் மரமெல்லாம் அசைஞ்சிட்ருக்கு, நல்லா ஆடிட்டுருக்கு காற்றுல. இந்த வீட்லேயும் மின் விளக்குகளை செடிகள் மேலே படர விட்டுருக்காங்க. இங்கேயோ அந்த கிறிஸ்மஸ்னால் அடுத்தது கிஃப்ட் இருக்கு இல்லையா, கிஃப்ட் பாக்ஸஸ், கிஃப்ட் ப்ரெசன்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இங்கே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த கூரை மேலே பனி பொழிவு மாதிரி லைட்ஸை ஸ்னோ மாதிரி படர விட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கு, தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பனி பொழிவு மாதிரி இருக்குது. இங்கே மரத்தில் அந்த விளக்கெல்லாம் சுற்றி விட்டுருக்காங்க, அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்காங்க அலங்காரங்களை. நமக்கு எந்த வீடை பார்க்கறது, எது அப்படியே போகிறது அப்படின்னு கூட கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். இந்த வீட்டில் பாருங்கள், இது கடை. கடைகளில் இந்த கிறிஸ்மஸ் அப்போ
இந்த லைட் வியாபாரம் ரொம்ப நல்லா ஜோராக நடக்கும். எவ்வளவு வகை வகையான லைட்ஸ் இருக்கும், நிறைய சேல் போட்டிருப்பாங்க, எல்லாமே வாங்க தூண்டுற மாதிரி தான் இருக்கும். இங்கே இந்த கடைகளில் ஒவ்வொரு வருஷமும் புது புது அறிமுகங்கள் கூட இருக்கும். எல்இடி லைட்ஸ் புது புது மாடலில் கிடைக்கும். இதில் பேட்டரி ஆப்ரேட்டட் கூட இருக்கும், சில இதெல்லாம் அப்படியே ஒயரில் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் 70, 100 அப்படிங்கிற மாதிரி லைட் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இது 150 மினி லைட்ஸ் போட்டிருக்கு, சேலில் இருக்குது 200 ஸ்னோஃப்ளேக் லைட்ஸு. நம்ம கூட நம்மளோட பால்கனியில் ஸ்னோஃப்ளேக்ஸ் லைட் மாட்டினதை ஒரு பதிவாக போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பாருங்கள், கீழே லிங்கோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளையாக அழகாக ஒரு கிறிஸ்மஸ் மரம், கலைமான். இது தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஸ்லே, அவரோட வண்டி. இதில் தான் அவர் வட துருவத்திலேருந்து பயணம் பண்ணுவாராம். அவரோட ரெயின்டீர் கலைமான், அவரோட கேண்டி கேன் ஸ்டிக்ஸு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த இருட்டு குளிர் இதனால் வர்ற மன அழுத்தத்தெல்லாம் அப்படி சாயங்கால வேலைகளில் நம்ம பகுதியை சுற்றி நடந்தோம்னா ரொம்ப ஒரு குதூகலமான அனுபவம் கிடைக்கும். சிறுவர்கள் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அலங்காரங்கள் கூட மாறுபடும். கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் கூட அந்த கிறிஸ்மஸ் லைட்டை டிஸ்பிளேயில் வைப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அழகாக ஸ்னோமேன் இருக்கார். இந்த வீட்டில் மரத்தில் சுற்றியிருக்காங்க. நமக்கு இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம், இந்த பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் திரும்பலாமா அப்படின்னு. நிறைய வீட்டில் ப்ரொஜெக்டரில் கூட லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த வீட்டு சுவத்து மேலே விழற மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது பனிப்பொழிவு மாதிரி இந்த வீட்டில் புல்வெளியில் வெள்ளையாக லைட்ஸை பரப்பி விட்டுருக்காங்க. அந்த புல் மேலே பனிப்பொழிவு மாதிரி இருக்குது. நிறைய பேர் இந்த லைட்ஸ் எல்லாம் மேலே ஏறி மாட்டணும் இல்லையா, அதுங்களுக்கு அந்த வேலைக்கெலாம் ஆட்களை வச்சுப்பாங்க. ஹாலிடே லைட்டிங் பண்ணுறதுக்குன்னே நிறைய ஆட்கள் கிடைப்பாங்க இந்த காலத்தில். அதாவது பகுதி நேர வேலையாக சில பேர் இதை செய்வாங்க. சில பேர் நம்ம சொன்னோம்னா இந்த நேரத்துக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் கடகடன் மாட்டி கொடுத்துட்டு போவாங்க, அதுக்கான கூலியை வாங்கிப்பாங்க. இந்த ஹாலிடே லைட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வேலைக்கு இந்த காலத்தில் ஆட்கள் கிடைப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் அவங்களே இந்த வேலையை செஞ்சுப்பாங்க. இந்த ஏரி மாட்டுறதுக்கு ஏணிலாம் வச்சுருப்பாங்க, இதுக்கு மாட்டுறதுக்கான உபகரணங்கள் எல்லாமே தயாராக கூட வச்சுருப்பாங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் எப்படி ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி கொலும்போது பொம்மை எல்லாம் எடுத்து தூசு தட்டி அதை அழகாக நவராத்திரி கொலுவில் வச்சு கொண்டாட்டம் கொண்டாடிட்டு கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்து அட்டைப்பெட்டியில் அடுக்கி அடுத்த வருஷத்துக்கு வச்சுருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸும் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸும் என்ன பண்ணுவாங்க, இந்த கிறிஸ்மஸ் காலத்தப்போ எடுப்பாங்க. எடுத்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு இருக்கும். நவம்பர் 15 தேதியில் நிறைய பேர் இந்த லைட்டை டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. டிசம்பர் முடிகிற வரை, ஜான்வரி முதல் வாரம் 2வது வாரம் வரைக்கும் நிறைய வீடுகளில் இதை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பெட்டியில் பேக் பண்ணி, அட்டை பெட்டியில் பேக் பண்ணி லேபிள் ஒட்டி வச்சுடுவாங்க, அடுத்த வருஷம்தான் எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடெல்லாம் வீட்டுக்கும் அந்த நடைபாதைக்கும் நடுவில் இருக்க அந்த புல்வெளியெல்லாம் எவ்வளோ அழகாக நம்ம பார்க்குற எல்லா வீடுகள்லையும் பராமரிச்சிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. இதை நம்ம சரியாக பராமரிக்கலை, நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ரண்ட் லான் அதை புல்வெளியை பராமரிக்கலைன்னா நம்ம அக்கம் பக்கம் வீட்டினர்கள் நகராட்சியில் நம்ம மேலே புகார் தெரிவிக்கலாம். நகராட்சியிலேருந்து நம்ம வீட்டை வந்து ஆய்வு பண்ணுவாங்க. நம்ம சரியாக பராமரிக்காமல் நிறைய களை செடியெல்லாம் வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, சில நேரங்களில் ஃபைனும் போடுவாங்க.
அதனால் இங்கே முக்கால்வாசி 99% மக்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ரண்ட் லான், அந்த புல்வெளியெலாம் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். நிறைய இடங்களில் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைவ் த்ரூ கிறிஸ்மஸ் லைட்ஸ் நியமி அப்படிலாம் போட்டோம்னா, நம்ம பகுதியை ஒட்டின மாதிரி இருக்கிற பிரசித்தி பெற்ற பட்டியல் கிடைக்கும், பகுதிகள் பட்டியல் கிடைக்கும். இங்கங்கே ரொம்ப அழகாக இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் இருக்குது அப்படின்ட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த இடங்களில் நிறைய ட்ரைவ் த்ரூ போவாங்க. ட்ரைவ் த்ரூ போயிட்டு அப்படியே கார்லேயோ ஒரு ரவுண்டு சுற்றி லைட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வருவாங்க. அதுவும் ஒரு விடுமுறை கால கொண்டாட்டம்னு சொல்லலாம். நம்மளும் இந்த பதிவில் கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் லாஸ் ஏஞ்சலஸ் புறநகர் பகுதியை நடந்தே வலம் வந்துட்டோம். நிறைய கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வரவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.